Hi BBFs, welcome with another video. In this video, we will talk about hidden and read-only attributes. Hidden and read-only attributes are files and folder and apply in this video. Subscribe to the channel. Check the attributes. Read only attributes. அந்த ஃபைலுக்கு இருக்கிற டேட்டா வந்துட்டு ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்க மட்டும் தான் முடியும் உங்களால அதை தவிர்த்து எந்த ஒரு மாற்றமும் அந்த ஃபைல்ல உங்களால செய்ய முடியாது ஸோ வெறுமனே ரீட் பண்ணா உங்களால பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல ஹிடன் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஃபைல்ஸுக்கு அல்லது ஃபோல்டர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்க ஹிடன் அட்ரிபியூட் நீங்க ஃபைலுக்கு அல்லது ஃபோல்டருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த லொக்கேஷன்ல அந்த ஃபைல் இருக்குதோ அந்த லொக்கேஷன்ல ஃபைல் இருக்கும் பட் அது வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சு காணப்படும் ஸோ இதுதான் அந்த ஹிடன் என்ற அந்த அட்ரிபியூட்டா இருக்க போகுது இப்போ வாங்க அது எப்படி ப்ராக்டிகல் வைஸா பாக்கறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டாப்ல ரைட் கிளிக் பண்ணிக்கொள்றேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்றேன் பாருங்க ஓகே நியூ டெக்ஸ்ட் ஃபைல கிரியேட் பண்ணிட்டேன் நேம் வந்துட்டு ICTT அப்படின்னு வச்சுக்கொள்றேன் வச்சுட்டு இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் சேம்பிள் டெக்ஸ்ட் கொஞ்சம் நான் டைப் பண்ணிக்கொள்றேன் ஸோ ஓப்பன் முடிச்சுட்டு ஹாய் பிபிஎஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இந்த ஃபைலை நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கொள்றேன் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபைலுக்கு வந்து நான் வந்துட்டு ரீட் ஓன்லி அட்ரிபியூட் கொடுக்க போறேன் எந்த ஒரு ஃபைலுக்கும் அல்லது எந்த ஒரு ஃபோல்டருக்கும் நீங்க வந்து அட்ரிபியூட்ஸ் கொடுக்கும் போதோ அந்த குறித்த ஃபோல்டரால அந்த ஃபைலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணணும் ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த வார மெனுவில் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்க போதோ அதுல பாத்தீங்கன்னா ரீட் ஓன்லி அண்ட் ஹிடன் அட்ரிபியூட்ஸ் இருக்க போதோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரீட் ஓன்லி அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன் ஸோ ரீட் ஓன்லி அட்ரிபியூட்டுக்கு வந்துட்டு செக் வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நம்ம இந்த ஃபைலுக்கு வந்துட்டு ரீட் ஓன்லி அட்ரிபியூட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டு ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துவோம் ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பனை கொடுத்துட்டு இந்த ஹாயின்றதுக்கு பதிலாக ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்க க்ளோஸ் பண்ணும்போது டு யூ வாண்ட் டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்குது ஸோ எஸ் சேவ் சேஞ்சஸை கொடுத்தோன்னு என்ன செய்யுது பாத்தீங்கன்னு சொன்னா அதே நேம்ல வந்து டெக்ஸ்டாப்ல என்ன சேவ் பண்ண விடாது பாருங்க சோ சேவ் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் எஸ் சேவ் ICTT.txt ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் எஸ் அப்படினு கொடுத்தா திரும்ப ஒரு மெசேஜ் எனக்கு வருது பாருங்க திஸ் ஃபைல் இஸ் செட் டு ரீட் ஓன்லி ட்ரை அகைன் வித் a டிஃபரண்ட் ஃபைல் நேம் அதாவது சோ இதே நேம்ல வந்துட்டு அதே ஃபைல நீங்க அதே லொகேஷன்ல சேம் லொகேஷன்ல உங்களால சேவ் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி அதே நேம்ல அந்த லொகேஷன்ல ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலுக்கு வந்து நீங்க ரீட் ஓன்லி அட்ரிபியூட் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க அப்போ இதுல மீனிங் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா ரீட் ஓன்லி அட்ரிபியூட் கொடுக்கப்பட்ட ஃபைலுக்கு வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் உங்களால பண்ண முடியாது இப்போ டோன்ட் சேவ் கொடுத்துட்டான் இப்போ பாருங்க உள்ள போய் பாக்குறேன் ப்ரீவியஸாக நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வச்சுருந்தீங்களோ அந்த டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது ஸோ இதுதான் அந்த ரீட் ஓன்லி அட்ரிபியூட் இருக்க போதோ ஸோ ரீட் ஓன்லி அட்ரிபியூட் நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால் அந்த ஃபைலில் வந்துட்டு எந்த ஒரு எடிட்டும் உங்களால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது இதுதான் அந்த ரீட் ஓன்லி அட்ரிபியூட் இருக்க போதோ இதுக்கு வந்துட்டு எப்படி ஹிடன் அட்ரிபியூட் கொடுக்குறேன்னு பார்ப்போம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே வார மெனுவில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கொள்ளுங்க ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கீழே ஹிடன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்க போதும் ஸோ அதுக்கு ஒன்ஸ் நீங்கள் செக் வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இந்த கிராம் டெக்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக டிம்மானமாக இருக்க போதும் ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஹிடன் அட்ரிபியூட்ஸாக இருக்க போதும் இது வந்துட்டு நினைஞ்சிருக்கேன்னு சொன்னால் ஹிடன் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கப்பட்ட ஃபைல்ஸை வந்து நான் ஷோவில் வச்சு கொண்டிருக்கேன் அதை எப்படி மறைச்சு விடுறேன்னு பார்ப்போம் ஸோ திஸ் பிசின்ற ஆப்ஷனுக்கு போய்க்கொள்ளுங்க அதில் பார்த்தீங்கன்னா வியூ ஒரு ஆப்ஷன் இருக்க போது மேலே ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன் ஐட்டம்ஸை வந்துட்டு ஷோ பண்ணுறது நான் செக் வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கொள்கிறேன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்லேருந்து அந்த ICTT ஃபைல் வந்துட்டு ஹைட் ஆகிடுச்சு ஸோ அதை எப்படி திரும்ப ஷோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்ஸ் அகைன் என்ன ஹிடன் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைல்ஸை நீங்கள் ஷோ பண்ணி பார்க்குறீங்கன்னு சொன்னால் எகெயின் திஸ் பிசி போயிட்டு வியூன்ற பட்டனுக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹிடன் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்க போதும் அதை நீங்கள் ஒன்ஸ் செக் வச்சுட்டீங்கன்னுச்சுன்னா ஸோ உங்களோட ICTT என்ற ஃபைல் வந்துட்டு இங்கே வந்துடும் ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்ப நான் இதை அன்செக் பண்ணுறேன் பாருங்கள் மறைஞ்சிருச்சு திரும்ப செக் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் அந்த ஹிடன் அட்ரிபியூட்ஸாக இருக்க போதும்
இதே போல ஒரு ஃபோல்டருக்கு எப்படி வந்துட்டு ஹிடன் அட்ரிபியூட் கொடுக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கொள்றேன், ICTT அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கொள்றேன். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வார மெனுவில் வந்துட்டு லாஸ்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்க போது அதுக்குள்ளே போனேன்னு சொன்னால் அட்ரிபியூட்ஸில் வந்துட்டு ரீட் ஒன்லி அட்ரிபியூட்ஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியாது ஃபோல்டருக்கு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்லி அப்ளை டு ஃபைல் இன் ஃபோல்டர், அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகாமல் தவிர ஃபோல்டர்ஸுக்கு வந்துட்டு இந்த ரீட் ஒன்லி அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிப்படாது. அதே போல் நீங்கள் ஹிடன் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபோல்டருக்கு உங்களால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஹிடன் என்ற அட்ரிபியூட்ஸ் பண்ணால் உங்களால் இந்த ஃபோல்டர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஹிடனை செக் வச்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். பாருங்க, இப்போ எகெயின் வந்து நம்மளோட ஃபோல்டர் வந்துட்டு டிம் ஆகிட்டு, ஸோ ஃபோல்டருக்கு இங்கே வச்சுட்டு நான் திஸ் பிசி போய்கொள்கிறேன். போயிட்டு இங்கே வியூக்கு போயிட்டு ஹிடன் ஐட்டம்ஸ் வந்துட்டு செக்ல இருக்குது, அதாவது ஷோவில் இருக்குது. ஸோ ஹிடன் ஐட்டம்ஸ் வந்துட்டு அன்செக் பண்ணி விடுறேன், ஃபைல்ஸ் இன் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு மறைஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எகெயின் வந்து திஸ் பிசி போய்கொள்ளுங்க. வியூ பட்டனுக்கு வந்துட்டு ஹிடன் ஐட்டம்ஸ் வந்துட்டு செக் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஹிடன் அட்ரிபியூட்ஸ் கொடுத்து மறைச்ச அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே பிபிஎஃப்ஸ், எப்படியும் ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்கு வந்துட்டு ரீட் ஒன்லி ஹிடன் அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கனை ஓவில் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே பிபிஎஃப்ஸ், வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். வில் சி யூ வித் இன் அதர் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே, டேக் கேர், பை பை.